content. I'm finally facing it all. Fearless. Hello Clashers, welcome back to my channel. Now we are going to see the video in the next season. We are going to talk about Town Hall 15. Guys, what are we going to do in Town Hall 15? We are going to Laboratory. So Laboratory is free. So we are going to Laboratory. So we are going to talk about the Laboratory. So what are we going to do in Recall spell வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நம்ம அப்கிரேட் பண்ணலாம். சோ நம்ம பேசிக்க ரிகால் ஸ்பெல் மூலமா லெவல் 2க்கு அப்கிரேட் பண்றது மூலமா ரிகால் ஸ்பெல்லோட ரிகால் கெபாசிட்டினா ப்ளஸ் 6 ஆ இன்கிரீஸ் ஆகுது. அப்கிரேட் டைம் பொறுத்தவரைக்கும் டோட்டலா 11.5 நாள் அப்கிரேட் காஸ்ட் பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 75 லட்சம் எலிக்சர். கைஸ் இதுல 10 லட்சம் எலிக்சர் நமக்குனா தாராளமா இடிக்குது. சோ கண்டிப்பா நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படினா கோல்ட் பாஸ் போலாம். சோ கோல்ட் பாஸ்ல இப்பதான் நான் அன்லாக் பண்ண 10 லட்சம் எலிக்சர். இந்த 10 லட்சம் எலிக்சர்னா க்ளைம் பண்ணி லிட்டரலா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்க ரிகால் ஸ்பெல்ல தாராளமா நம்ம லெவல் 2க்கு நம்ம அப்கிரேட் பண்ணிரலாம். இந்த அப்கிரேட் இன்ஸ்டன்ட்டா கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சோ அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம பேசிருக்க எலக்ட்ரோ டிராகன் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 6 மேக்ஸிமம் லெவல் 6 க்கு அப்கிரேட் பண்றது மூலமா டேமேஜ் பெர் செகண்ட் பிளஸ் 30 ஆ இன்கிரீஸ் ஆகுது. டேமேஜ் வந்து டிஸ்ட்ராய் சோ டெத் டேமேஜ் பிளஸ் 60 பாயிண்ட்ஸ் நம்ம கூடுதுனே சொல்ல முடியும். ஹிட் பாயிண்ட்ஸ் பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் நம்ம கூடுது. அப்கிரேட் டைம் பொறுத்த அளவுல டோட்டலா 18 நாள் அப்கிரேட் காஸ்ட் பொறுத்த அளவுல 2 ஓடி எலிக்சர். சோ நான் அந்த அப்கிரேட் காஸ்ட்டும் சரி அப்கிரேட் டைமையும் சரி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஸ்கிப் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்கிரேட் வந்து இன்ஸ்டன்ட்டா நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேசிக்க எலக்ட்ரோ டிராகன் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் லெவல்ல லெவல் 6 வந்து தான் அட்டைன் பண்ணிருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன டவுன் ஹாலுக்கு போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ரூன் ஆஃப் எலிக்சர் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சோ 4 எலிக்சர் ஸ்டோரேஜ் நான் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டோரேஜும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. சோ நம்ம பேசிருக்க அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பேசிருக்க ஜெயிண்டியை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். கைஸ் நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க ஜெயிண்டை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலுக்கு அப்கிரேட் பண்றது மூலமா ஜெயிண்டோட டேமேஜ் பெர் செகண்ட் பிளஸ் 8 இன்கிரீஸ் ஆகுது. ஹிட் பாயிண்ட்ஸ் பொறுத்த அளவுல பிளஸ் 200 பாயிண்ட்ஸ் கூடுதுன்னு சொல்ல முடியும். அப்கிரேட் டைம் பொறுத்த அளவு 16 நாள் அப்கிரேட் காஸ்ட் பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா 165 லட்சம் எலிக்சர். கைஸ் ஓகே ஓகேங்களா. சோ இந்த அப்கிரேட் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் போட்டுட்டேன். சோ இந்த அப்கிரேட் நான் கம்ப்ளீட் பண்ண விரும்பல. அது வந்து பாத்தீங்கன்னா ஓடட்டும். சோ ஃபார் ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் அட்டாக் பண்ண ஆர்மி தான் குக்கு போய் ரெடியாகவே இருக்குது. ஸோ கிளான் கேம்ஸ் ஒரு கப்பல் ஆஃப் சேலஞ்சஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ கிளான் கேம்ஸில் கரண்ட்டில் நம்ம என்ன ஈவெண்ட் என்ன சேலஞ்ச் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேதர் டோட்டலாக 150% டிஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பேஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அடிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன் இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7700 டார்க் லிக்சர் இருக்குது. லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 6:00 வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறேன். ஸோ வாரனோட எட்டர்னல் டோம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஏர்லியராகவே நான் புல் பண்ணி விடுவேன். வாரனோட எட்டர்னல் டோம் புல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டைம் நான் கேஷ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நம்மளோட சூப்பர் ரிசார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சூப்பர் ரிசார்டன் ஆர்மியில் கொண்டு வந்திருக்கும். அதுவும் நல்லா நல்ல ஒரு டேமேஜ் நான் டீல் பண்ணிட்டு இருக்கு. ரைட் சைடில் என்னோட ஆர்சி என்ன ட்ராப் பண்ணி விட்டுருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எனிவே இப்போ கோர் செக்மெண்ட் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாக் லான்ச்சர்னா லாக் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்தனால நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆல் கம்பார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஆஃப் கேட்டர் ஷாட் அந்த ஒரு மோனோலித் இதெல்லாம் நான் டேமேஜ் பண்ணுற மாதிரி என்னோட எர்த்குவேக் ஸ்பெல்னா பக்காவாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ டவுன் ஆல் லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் இருக்குது. ஸ்கேட்டர் ஷாட்டும் நான் கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்கேட்டர் ஷாட் அந்த ஒரே ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டும் நான் கப்பல் ஃபிட்டிஸ் நான் அப்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிங்கோட் வீடியோ தான் ஜஸ்மோ தாங்க நான் புல் பண்ணி விட்டுருக்கோம். என்னோட குயின் அண்ட் வாரன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கிங் அண்ட் ஆர்சி ரைட் சைடு டேக் டவுன் பண்ணிட்டாங்க. என்னோட மெயின் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா கோர் செக்மெண்ட்டுக்கு போனதில் இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு 3-ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியோட சீக்கிங் ஷெல்டர் தான் ஃபைனலாம் நான் புல் பண்ணி விட்டேன். இன்னும் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான எந்த ஒரு டிஃபென்ஸுமே இல்லை. இட்ஸ் அண்ட் 3-ஸ்டார். ஸோ அடுத்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்றனா மறக்காமனா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சுனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கேதர் டோட்டலாக 150% டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் லான்ச்சர் சேலஞ்சு எடுத்துக்கிறேன். கைஸ் ஓகே 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 நமக்கு என்ன நெக்ஸ்ட் செட் ஆர்மி நான் ட்ரெயின் ஆகட்டும் ட்ரெயின் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். கைஸ் ஓகேவா. ஹோலி மோலி லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9186 டார்க் லிக்சர். எக்ஸாக்டாக 9186 டார்க் லிக்சர் இருக்குது. டாப் ரைட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேபி ட்ரன் போட்டுக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல நான் பேபி ட்ரன் போட்டுக்கிறேன். ஸோ என்னடா சம்மந்தம் எல்லாமே ஃபனல் கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஸோ இதுக்கு ஒரு காரணம் இருக்குது கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் டார்க் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு சூப்பர் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எட்டி என்னோட குயின் அதுக்கப்புறம்னா வார்டன் லாக் லான்ச்சர் எல்லா ட்ரூப்ஸும் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். என்னோட ஆர்சி நான் எந்த இடத்துல ட்ராப் பண்ணி விட்றேன் எவ்வளோ சீக்கிரமாக ட்ராப் பண்ணி விட்றேன்னு நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இருந்தாலும் வந்து இன்னும் கூட வந்து ஸ்பீடாக ஆர்சி ட்ராப் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட கிங் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வெளியே வந்துட்டான். எனிவே லாக் லான்ச்சர்லேருந்து அந்த லாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிங்கிள் டார்க் பண்ணணும்னா டிக் ரூம் இருந்துச்சு. ஆர்சி டேரெக்டாக வீட்டு ஈகில் போய்ட்டு அப்ரோச் பண்ணுறா நோட்டீஸ். ஆர்சி வந்து ஈகில் ட்ரிபிட் அப்ரோச் பண்ணுறா. ஸோ என்னோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் போகுமான்னு தெரியல. ஆனால் லாக் லான்ச்சர்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால்னா டேமேஜ் பண்ணி ஐ மீன் பார்சியலாக டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. கிங் சுத்தமாக வெளியே போயிட்டான். கப்பலா ஃபெட்டிஸ் நம்மளோட லாக் லான்ச்சர்லேருந்து அந்த கப்பலா ஃபெட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேனடா டெக் மட்டும் தான் ஓகே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 of 80 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் அப்ரோச் பண்ணுவோம். நான் பார்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா
டவுன் ஹால் டேமேஜ் பண்ற மாதிரி இருந்தா என்னோட எர்த்வேக் குலம் யூஸ் பண்ணி எடுத்துருப்பேன். என்னோட ஆர்சி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லாக்கின் ஆயிடுச்சு, ஆர்சியோட சீக்கிங் செட் அது மட்டும் இல்லாமல் ஆர்சி ரிகால் பண்ணி எடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி நம்ம ரிகால் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ரிகால் பண்ண ஆர்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அகைன் தான் ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணும் டெக் பண்ணுற மாதிரி நான் ட்ராப் பண்ணி விட்றேன். ஸோ பார்த்தீங்களா ஆர்சி நான் சேவ் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெல் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹவுசிங் ஸ்பேஸ் ஸ்பெல் கொடுத்து நீங்கள் ரிகால் பண்ணுறது வேஸ்ட்டு. இப்போ ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனில் போயிட்டு விலை போகிறா அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் ரெண்டு ரிகால் ஐ மீன் ரெண்டு ஹவுசிங் ஸ்பேஸ் ஒருத்தவரை ரிகால் ஸ்பெல்லை போட்டு நீங்கள் ரிகால் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிளோட மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்ககிட்ட ஃப்ரீ ஸ்பெல் கையில் இருந்ததுன்னா ஃப்ரீ ஸ்பெல்லை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்க ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக முடியும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த பேஸ் தான் முடிஞ்சிருச்சு, இது ஒரு ரஷ் பேஸ் தான். அதனால தான் நான் வந்து ரெண்டு ஹவுசிங் ஸ்பேஸ் ஒருத்தூரில் ரிகால் ஸ்பெல் யூஸ் பண்ணி என்னோடய ஆர்சி நான் ரிகால் பண்ணி எடுத்தேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரீ ஸ்பெல் எதுவுமே இல்லை, ஒன் ஹவுசிங் ஸ்பேஸ் ஒருத்தூரில் ஃப்ரீ ஸ்பெல் எதுவுமே இல்லைனா நீங்கள் தாராளமாக ரிகால் ஸ்பெல் யூஸ் பண்ணி ரிகால் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் கைஸ். ஸோ எனிவே, ஸோ ரெண்டாவது அட்டாக்கை பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லூட்டு. எனிவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேலஞ்சும்னா கம்ப்ளீட்டம்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு சேலஞ்ச் எடுத்து நம்ம வீடியோ என் பண்ணிப்போம். ஸ்கோர் பர்ஃபெக்ட் 3-1 மல்டிபிளேயர் பேட்டில். ஸோ அந்த சேலஞ்ச் நான் எடுத்தாச்சு. அடுத்த கட்டம் நடவடிக்கை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்மி ட்ரெயின் ஆட்டோ ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓ லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். இந்த பேஸை பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,000,000 கோல்டு, 1,000,000 எலிக்ஸர், 10K டார்க் எலிக்ஸர், லிட்டரலாக ஒரு ஓவர் ஃப்ளோவிங் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கு. ஸோ அட்டகாசமான லூட் அடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூப்பர் ஆல்டர் யூஸ் பண்ணி இருந்தேன். அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் ஆல்ரெடி பிரேக் டவுன் பண்ணி விட்டுட்டு எத்தனை ஒரு 8 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டைட்டன், அதுக்கப்புறம் 80s. ஸோ இதெல்லாம் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். எதுக்கு இந்த இடத்துல நான் டேரெக்டாக கிங்கை ட்ராப் பண்ணி விடாமல் ஒரு 8 ட்ராப் பண்ணி விட்றேன். அந்த இடத்துல ஆப் பண்ணுற ஆர்சி இருந்தது. எனக்கு கிங்கோட எடுத்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகனா டவுன் ஆகிடக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். எனிவே, ஸோ லாக் லான்ச்சரில் இருந்து வர லாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் டீபாக்ட் கொடுத்தாலும் கிங் வெளியே தான் போகணும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போயிட்டான். எனவே லாக் லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோர் நோக்கி போயிட்டு இருக்கேன். என்னோட ஆர்சி ட்ராப் பண்ணி விட்டு கிங்கோட பேட்டியை யூஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆப்பண்டோட குயினோட அட்டென்ஷன் பார்த்துட்டோம்னா கிங் உள்ளுக்குடி ஓடி வந்துட்டான். நீங்கள் நல்லா தெரியும் ஆப்பண்டோட குயினை கட்டி பிடிக்கிறதுக்காக உள்ளுக்குடி ஓடி வந்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2-2 தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியலாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம டவுன் ஹால் ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம். நாலு எர்த்வேக் ஸ்பெல் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் பார்சியலாக டேமேஜ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 80 மீச் எல்லாமே டவுன் ஹால் டெக்னிக் பண்ணிச்சு. ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக டெக்னிக் பண்ணிச்சு. கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு நம்மளோட குயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஆர்மி எல்லாத்தையும் டேங்க் பண்ணால் வந்து ஒரு சிங்கிள் டார்கெட் மூலமாக ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ நம்ம ஒரு சிங்கிள் அந்த ஒரு மோனோலித்தை சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும் கைஸ். மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அகைன் நான் இன்னொரு ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸ் இந்த ஒரு மோனோலித்தை சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட ஆர்சியோட எபிலிட்டியும் தான் டவுன் ஆயிடுச்சு. ஆர்சியோட எடுத்து பாருங்களேன், ஆர்சியோட எடுத்து பாருங்களேன், குயினோட எபிலிட்டி தான் புல் பண்ணி விட்டு ஆர்சி டவுன் ஆயிடுச்சு. ஓகே, குயினோட எபிலிட்டி நம்ம புல் பண்ணி விட்டுறதுனால மோனோலித்தும் தான் டவுன் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, 2 டிஃபென்சிவ் பில்டர் இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்போ டவுன் ஆனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா குயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரன் வந்து பார்த்தீங்கன்னா ரிகால் பண்ணிக்கலான்னு இருக்குங்க. ரிகால் பண்ணி இந்த ஒரு 2 டிஃபென்சிவ் பில்டர் பக்கத்தில் நான் போட்டுக்கிட்டுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டிஃபென்சிவ் பில்டர்ட்டும் டவுன் ஆயிடுச்சு. நோ மோர் டிஃபென்ஸ் லெஃப்ட், இட்ஸ் அண்ட் 3-star. ஸோ மூணாவது அட்டாக் சரியான லூட்டில் நீங்கள் அடித்ததில் அதிகமான லூட் எவ்வளோன்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஹோப் யூ ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரூப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கோம் இன்றைக்கான வீடியோவில். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் தொடர்ந்து. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் சேலஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் சின்னது தான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு லைக் ஒன்று பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வேறுனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கிப் கிளாஷிங்